Haunted Restaurant, India's first haunted house themed restaurant. 666 Omen Buffet, lunch and dinner at ₹599 on weekdays and ₹699 on weekends. For bookings, call 9488471669. இந்த பிராண்ட் நேம் வந்து உங்களுக்கு ஷ்னெல்லு. ஷ்னெல் வந்து இந்தியன் மேடு, இந்தியன் பேஸ்டு கம்பெனி. ப்ரொடக்ஷன் ஆகிறது வந்து ஸ்ரீலங்கா. எங்ககிட்ட ஃபாஸ்ட் மூவிங் பைசைக்கிள்னா உங்களுக்கு வந்து ஷ்னெல் தான் சொல்ல போகணும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அலாய் ஃப்ரேமு வித் சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட் வரும், டுவல் டிஸ்க் பிரேக்ஸு, ரியர் வந்து 7x3 21 கியர் காம்பினேஷனோட வரும். ஸோ இதே மாதிரி சைக்கிள் தான் தளபதி விஜய் அவர்கள் வந்து யூஸ் பண்ண சைக்கிள். சேம் வேரியண்ட்டு தான், இதே டிட்டோ ஃப்ரேம் எல்லாமே சேம் தான், பட் அவர் யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து வேறு, இந்த பிராண்ட் வந்து வேறு. ஸோ இது வந்து பட்ஜெட் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நார்மல் செக்மெண்ட் தான், ஒரு 20-25 அந்த மாதிரி செக்மெண்ட் சைக்கிள் தான். இது பேசிக் எண்ட் மாதிரி தான் உங்களுக்கு வரும். இந்த பிராண்ட் வந்து உங்களுக்கு எலமெண்ட் பிராண்டுன்னு வாங்க, கேட்டகரி வந்து ரோட் பைக் கேட்டகரின்னு வாங்க. இது வந்து உங்களுக்கு ரேசிங் பர்ஃபார்மன்ஸ், லாங் டிஸ்டன்ஸ் பண்ணுறதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாங் டிஸ்டன்ஸ் நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து டைமிங் வந்து உங்களுக்கு கம்மியாகும். 100, 150, 200 கிலோமீட்டர்ஸ் பண்ணுறதுக்கெலாம் இந்த மாதிரி சைக்கிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் உங்களுக்கு மெட்டீரியல் பார்த்திங்கன்னா அலாய் வரும், ஃபுல் அண்ட் ஃபுல் அலாய். இதுலேயே இன்னொரு கேட்டகரி வந்து கார்பன் கேட்டகரி வரும், அலாய் அண்ட் கார்பன் கேட்டகரி. கார்பன் வந்து உங்களுக்கு மினிமம் 1.5 lakhs, 2 lakhs கிட்ட வரும். இது வந்து நார்மல் அலாய் கேட்டகரி. இது ரோட் பைக்ஸ்லேயே வந்து இது பேசிக்கான ஃப்ரேமு, 35,000 வரும் இந்த செக்மெண்ட்டு. இது வந்து நம்ம வந்து நிறைய செலிப்ரிட்டிஸ்க்கும் நம்ம கொடுத்துருக்கோம், இந்தியன் செலிபிரிட்டிஸ் கொடுத்துருக்கோம், அண்ட் ஆக்டர்ஸ் நிறைய பேருக்கும் கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம ஆர்யா சார், சைலேந்திர பாபு சார் அந்த மாதிரி எல்லாருக்குமே இந்த மாதிரி சைக்கிள்ஸ் தான் நாங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கோம், அண்ட் அவங்களும் இந்த மாதிரி சைக்கிள்ஸ் தான் வாங்கி ஓட்டிகிட்ருக்காங்க. என் பேர் அரவிந்த், நான் எங்கள் மேனேஜராக இருக்கேன் அண்ணாநகர் சைக்கிள்ஸ். இப்போ நம்ம கம்பேர் பண்ணோன்னா, இப்போ ரஷ்யா, ஃப்ரான்ஸ், இட்டாலிலாம் கம்பேர் பண்ணிங்கன்னா அங்கே சைக்கிளிஸ்ட்டுக்குனாலே வந்து உங்களுக்கு ஒரு தனி மதிப்பு மாதிரி. அவங்க போகிறாங்கன்னா கார்காரங்க வந்து ஹார்ன் அடிச்சுட்டு அவங்கள வந்து ஓரம் தள்ளிட்டு இவன் முன்னாடி போகணும் அப்படிலாம் கிடையாது. சைக்கிள் போகிறாங்களா அவங்களுக்கு இடம் விட்டு தான் இவங்களே போவாங்க. 80% எல்லாமே வந்து சைக்கிள் யூஸ் அங்கே தனி பெடஸ்ட்ரியனே இருக்குது. ஆமாம், நம்ம ஊர்லேயும் இருக்குது, இந்த கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு வராங்க, ஃபாலோ பண்ணுறாங்கன்றதுதான். மெரினா, பெசநகர் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வராங்க, பட் எல்லா ரூட்லேயும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரல. பட் அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம ஒரு 7-8 இயர்ஸ் எப்பயுமே பின்னாடி இருப்போம். இப்போ அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வந்துகிட்டே இருக்கிறோம். இன்னும் ஒரு 7-8 இயர்ஸில் நம்ம இன்னும் நிறைய பேர் சைக்கிள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அண்ட் மோரோவர் பெட்ரோல் ப்ரைஸ் உங்களுக்கே தெரியும், 100 ரூபா கொடுத்து இப்போ இருக்கிற டைமில் வந்து நிறைய பேரால் அஃபோர்டபுள் பண்ண முடியல. அதுக்கு ஒரு 30,000-40,000 ரூபா சைக்கிள் வாங்கிட்டு அவங்க ஒன் டைம் இன்வெஸ்ட் மாதிரி உங்களுக்கு செலவு கம்மியாகிடுதுல்ல. சரி, இப்போ இது வந்து இந்த சைக்கிள் வந்து இந்த அளவுக்கு வைரலாக இருக்கக்கூடியதுக்கு வந்து நிறைய ஆக்டர்ஸும் செலிபிரிட்டிஸுமே கூட மூணாவது மாசத்துல பவர் ஸ்டார் வந்தாரு. அதுக்கப்புறம் நிறைய ஆக்டர்ஸ்க்கெல்லாம் நாங்க கொடுத்துருக்கோம், ரெஃபரும் பண்ணிருக்கோம், நிறைய பேரு வந்து வாங்கியிருக்காங்க. அவங்க வாங்குறது எல்லாமே இந்த மாதிரி ஃபிட்னஸ் ரிலேட்டட் தான். நான் ஒர்க் ரொட்டீன் எனக்கு இப்படி இருக்கும், நான் மார்னிங் எழுந்துச்சேனா நான் ஒரு 1 hour சைக்கிளிங் பண்ணணும், 1.5 hours எனக்கு கம்ஃபர்டபுளாக பண்ணணும். நான் ரொம்ப வந்து புஷ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, கம்ஃபர்டபுளாக பண்ணணும். அந்த மாதிரி ரெஃபர் பண்ணி வந்து கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணது எல்லாமே இந்த ரோட் பைக்ஸ், ஹைப்ரிடு அந்த மாதிரி தான் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். முதல்ல ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து உங்கள் பிராண்டில் இருந்தால் சைக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது, அப்புறம் விஜய் அவர்கள் வந்து அந்த எலெக்ஷன் அப்போ ஓட்டிட்டு வந்தது உங்கள் பிராண்டோடைய சைக்கிள் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டார். அவர் ஓட்டினது மான்ட்ரா சைக்கிள், அது டிஐ சைக்கிள்ஸ்து. அது இது இந்த மாதிரி தான். இப்போது அது வந்து எப்படி, அது நார்மல், அது ஒரு எம்டிபி சைக்கிள் ப்ளஸ் அலாய் ஃப்ரேமு, கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். அவங்க யூசேஜ் எப்படி இருக்கும்னு தெரியாதுல்ல. ஒரு அவங்க அது என்ன ஒரு 10-15 kilometers ஓட்டுற மாதிரி ஒரு நல்ல சைக்கிளாக அந்த மாதிரி வச்சுருக்கலாம் மேபி. ஓகே, அந்த மாதிரி சைக்கிள் தான் அது. இதே நீங்கள் ஆர்யா சொன்னீங்கன்னா, ஆர்யா வந்து ரோட் பைக் வச்சுருக்காரு, அவர் வச்சுருக்கிறது 2.5 lakhs, 3 lakhs அந்த மாதிரி சைக்கிள். அதோட பர்பஸே வேறு. அவர் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்பீடாகவே ஒரு 35-38 மெயின்டைன் பண்ணுவார். பட் நம்ம இந்த மாதிரி சைக்கிளை ஆவரேஜ் ஸ்பீட் மெயின்டைன் பண்ண முடியாது. அவரும் ஆர்யா சாரும் வந்து உங்களுக்கு 10-12 பேரோட தான் எப்பயுமே போவார். இங்கேருந்து ஈசிஆர், ஈசிஆர்லேருந்து மகாபலிபுரம் அந்த மாதிரி எப்பயுமே போவார்.
அவர் ஒரு அவருக்கும் ஒரு செட் இருக்குது 12 பேர். அந்த 12 பேரும் ஒரே மாதிரி ஓட்டுவாங்க. ஓகே. ஒருத்தர் வந்து 15-20 அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த 10-12 பேருமே 35 ஆவரேஜ் ஸ்பீட்லேயே நல்லா ஓட்டுவாங்க. ஸோ இந்த பிராண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இது பர்கமோன் சைக்கிள்ஸ், ஸ்காட் பர்கமோன்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்விட்சர்லாண்ட் பேஸ்டு கம்பெனி. நம்ம இந்தியாவில் வந்து இது நிறைய டீலர்ஸ் இருக்காங்க. சென்னையில் நம்ம வந்து இது ஒரு மேஜர் பிராண்டாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் வந்து இது பிராண்ட் வந்து கொஞ்சம் வெல் நோன் பிராண்டு. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய வாக்கின்ஸ் இந்த பிராண்ட் நேம் சொல்லியே நிறைய பேர் வருவாங்க, ஸ்காட் பர்கமோன்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, இது ஃப்ரேம் வந்து ரொம்ப லைட் வெயிட் ஃப்ரேம். ஹைப்ரிட்லேயே வந்து இது ரொம்ப லைட் வெயிட் கேட்டகரி. இதில் வந்து உங்களுக்கு 3x8 gear காம்பினேஷன் வரும். அண்ட் வந்து உங்களுக்கு லைட் ஃப்ரேம் இருக்கிறனால உங்களுக்கு ரைடிங் கம்ஃபர்டபுள் நல்லாயிருக்கும். அண்ட் இதோட ஃப்ரேம் ஜாமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா இது வந்து ரேசிங் ஃப்ரேம் ஜாமெண்ட்ரின்னு வாங்க. ஸோ ஒரு 50-60 kilometers பண்ணுறது வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணலாம் இந்த சைக்கிள் பொறுத்த வரைக்கும். அண்டு காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு 55,000 வரும். அந்த மிட் வேரியன்ட் இதிலிருந்து உங்களுக்கு 70-80 வரைக்கும் மேக்ஸிமம் போகும் இந்த கேட்டகரியில். இது வந்து ஒரு மிட் கேட்டகரி, அந்த பட்ஜெட்டில் இது ஒரு மிட் கேட்டகரி. அண்ட் ரைடிங் கம்ஃபர்டபுள் ரொம்ப நல்லாயிருக்கும். இது உட்காந்து ஓட்டுற பொசிஷன் வந்து உங்களுக்கு ரைடிங் கம்ஃபர்டபுள் நல்லாயிருக்கும். 50 kilometers பண்ணுறது வந்து சைக்கிள் சப்போர்ட்டிவாக இருந்தால் தான் பண்ண முடியும். இந்த மாதிரி சைக்கிள்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கம்ஃபர்டபுளாக நீங்கள் பண்ணலாம். நம்ம சின்ன வயசில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 2,000-3,000 அதிகபட்சம் போனோம்னா ஒரு 5,000 வரைக்கும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சைக்கிளை வந்து வாங்கிட முடியும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 அப்படிங்கிறதே ஒரு மினிமமான ஒரு பட்ஜெட்டாக இருக்குது. எந்த எது வந்து அந்தளவுக்கு இந்த சைக்கிளுடைய காசை வந்து அதிகப்படுத்திருச்சு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம சின்ன வயசாக இருக்கும் போது முக்கால்வாசி நம்மளுக்கு தெரிஞ்சதுலாம் பிஎஸ்ஏ, ஹெர்குலஸ், அட்லஸ், ஹீரோ சைக்கிள்ஸ் இந்த மாதிரி தான் இருந்தது. இப்போது நிறைய பிராண்ட்ஸ் வந்திருக்கு, எல்லாமே நிறைய இம்போர்ட்டட் சைக்கிள்ஸ். குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு நம்ம இந்தியன் பிராண்டை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இருக்கும், நான் தப்பாக சொல்லலை. பட் ஸ்டில் அந்த அளவுக்கு நம்ம இந்தியன் பிராண்ட்ஸ்லாம் இருக்கு. பட் அவங்க இம்போர்ட்டட் சைக்கிள்ஸ்ன்ற போது உங்களுக்கு இன்னும் சைக்கிள் லைட் வெயிட்டாக இருக்கும், நிறைய அலாய்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டீல் கம்பேர் பண்ணும்போது நிறைய பேர் அலாய் உங்களுக்கு வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. சைக்கிள் வெயிட் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு பெடலிங் கம்ஃபர்ட் நல்லாயிருக்கும், லாங் டிஸ்டன்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டீலில் அந்த அளவுக்கு உங்களுக்கு பண்ண முடியாது, சைக்கிள் வெயிட்டாக இருக்கும். அண்ட் மோர் ஓவர் ஃப்ரேம் ஜியாமெட்ரிஸ் அதில் நிறைய விஷயம் இருக்குது. அது டீப்பாக போனீங்கன்னா சைக்கிள் வந்து நம்ம 10,000 சைக்கிள் ஓட்டுறதுக்கும் உங்களுக்கு 40,000 சைக்கிள் ஓட்டுறதுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் வரும். எல்லாமே கம்ஃபர்ட் வைஸ், நீங்கள் உட்காந்து ஓட்டுற கம்ஃபர்ட்லேருந்து உங்களால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் பண்ண முடியுது அதில் எல்லாமே வந்து சைக்கிள் பொறுத்தும் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கவரேஜ் பண்ண முடியும். அது எந்த அளவுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிள் நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ இந்த 40,000-50,000 கொடுத்து வாங்கக்கூடிய நபர்கள் வந்து பெட்ரோலுக்காக கண்டிப்பாக வாங்க வாய்ப்பு இல்லை. ஸோ வந்து ஒர்க்குக்காகவும் இப்போ என்ன சொல்கிறது நம்மளுடைய தேவைகளுக்காகவும் இது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக யூசேஜில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதில் ரெண்டு விதம். ஒன்று வந்து உங்களுக்கு கம்யூட் பண்ணுறவங்க, கம்யூட் பண்ணுவாங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஆஃபீஸ் பர்பஸ்ஸு, இல்லை எங்கள் லோக்கலில் எங்கேயாவது போகிறவங்களுக்கு அவங்க ஒரு பர்பஸ்ஸு. ரெண்டாவது வந்து ஃபிட்னஸ் ரிலேட்டடாக பண்ணுறோம். கஸ்டமர் கேட்பாங்க, இந்த 52 எனக்கு வந்து இங்கே ஒரு எவ்வளோ கோயம்பேடு வரைக்கும் நான் வரணும், என் ஆஃபீஸ் அவ்வளோ தூரம் தான், ஒரு 7-8 kilometers, அதுக்கு நான் என்னால் பைக்கில் என்னால் பெட்ரோல் போட முடியல, ஸோ நான் சைக்கிள் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது சைக்கிள் எனக்கு ரெஃபர் பண்ணுங்கள் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வரவங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணக்கூடிய சைக்கிள்ஸ் ஹைப்ரிட். ஹைப்ரிட் வந்து உங்களுக்கு ரைடிங் கம்ஃபர்டபுள் நல்லாயிருக்கும். எம்டிபி கம்பேர் பண்ணும்போது ஹைப்ரிட் நல்லாயிருக்கும். எம்டிபிக்கும் ஹைப்ரிடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா டயர் வேரியேஷன். அண்ட் எம்டிபினா மவுண்டன் பைக், ஹைப்ரிட்னா ஃப்ளாட் ரோட் பர்பஸ், நம்ம ஃப்ளாட் ரோடுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அது வந்து உங்களுக்கு பெடலிங் கம்ஃபர்ட் நல்லாயிருக்கும். ஸோ அது நாங்கள் நிறையா ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பேசுகிறப்ப சொன்னீங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்காகவும் ஃபிட்னஸ்க்காகவும் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம். இப்போ நீங்கள் ஃபிட்னஸ் அப்படின்னு வரப்போ நம்ம ஓப்பனாக பேசுவோமே, இப்போ இந்த சைக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு பெடல் பண்ணாலே கொஞ்சம் தூரம் போகும் அப்படிங்கிற ஒரு 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 தாட் ப்ராசஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து எந்தளவுக்கு ஃபிட்னஸாக, இதுவும் ஒரு கம்ஃபர்ட்டாக போகிற மாதிரி தானே, அப்போ இதுவும் வந்துட்டு என்ன சொல்கிறது நம்ம ஃபிட்னஸாக இதை எடுத்துக்கிறதுங்கிறதுல கேள்விக்குறி வருது இல்லை? அப்படி கிடையாது. சைக்கிளிங் நீங்கள் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு லெக்குக்கு தான் மெயின் ஆக்டிவிட்டி. லெக்கு மெயின் ஆக்டிவிட்டி நீங்கள் கொடுக்கும் போது உங்களுக்கு ஒரு ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் நீங்கள் தாண்டி பண்ணும் போது உங்களுக்கு வந்து மென்டல் ஹெல்த் நல்லாயிருக்கும். எதுவும் அந்த ஸ்ட்ரெஸ்லாம் இருந்தது, நீங்கள் மார்னிங் ரொட்டீன் நீங்கள் டெய்லியும் சைக்கிளிங் பண்ணுறீங்க, 1 week, 2 weeks, 1 month நீங்கள் கூட பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. அந்த டே ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பீங்க. நீங்கள் ஒரு நார்மல் சிங்கிள் ஸ்பீடு எடுக்கிறீங்க, அந்த சிங்கிள் ஸ்பீடு எடுத்து மேட்ச் டு மேட்ச் நீங்கள் ஒரு 10-15 kilometers பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ஒரு மேக்ஸிமம் 20 kilometers பண்ணுறீங்க. பட் உங்களுக்கு சிங்கிள் ஸ்பீடில் உங்களுக்கு 50-60 kilometers பண்ணணுன்னா உங்களால் முடியாது. அந்த ரேஞ்ச் வந்து 20 kilometers தான். அதுக்கு மேலே பண்ணுறவங்க இருக்கிறாங்க. பட் கியர் சைக்கிள் கொஞ்சம் ஹையர் அண்டு சைக்கிள் வெயிட் கம்மியாக ஆக வந்து அவங்க வந்து எப்படின்னா
சைக்கிள் வெயிட் கம்மியாக ஆக உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கவரேஜ் நல்லா பண்ணிக்கலாம். நம்ம வெயிட்டு ப்ளஸ் சைக்கிளும் வெயிட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு சைக்கிள் சப்போர்ட்டிவாக இருக்காது. அதுதான் மெயின் விஷயம். நம்ம எவ்வளோதான் வெயிட்டாக இருந்தாலும் சைக்கிள் லைட் வெயிட்டாக இருந்தால் நீங்கள் பெடலிங் பண்ணிகிட்டே இருக்கும் போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தானே இருக்கும். டிஸ்டன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கேலரிஸ் நிறைய பேர்ன் ஆகும்ல. ஓகே, கேலரிஸ் பேர்ன் ஆகும். நீங்கள் கிலோமீட்டர் அதிகமாக பண்ண இப்போ நீங்கள் 20 கிலோமீட்டரில் நீங்கள் வந்து ஒரு 200-300 கேலரி பேர்ன் பண்ணுறீங்கன்னா, அதுவே நீங்கள் 50 கிலோமீட்டர் பண்ணும் போது 1000 கேலரி நீங்கள் பேர்ன் பண்ணுவீங்க. அதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். அதிகபட்சமாக எந்த அளவுக்கு வந்து காஸ்ட்லியாக சைக்கிள்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க? நாங்கள் இங்கே ரைட் ஃப்ரம் 2000 உங்களுக்கு அப் டு 3-4 lakh வரைக்கும், 3 lakh-4 lakh வரைக்கும் வச்சுருக்கோம். Haunted Restaurant, India's first haunted house themed restaurant. 666 Omen Buffet. Lunch and dinner at ₹599 on weekdays and ₹699 on weekends. For bookings, call 9488-471-669.